இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் உப்பளம் தொகுதி வானரப்பேட்டை ஈஸ்வரன் கோவில் தோப்பு பகுதியில் உள்ள உட்புற சாலைகளை சிமெண்ட் சாலைகளாக தரம் உயர்த்துவதற்கான பணிக்கு ₹1,18,750 மதிப்பீடு செய்யப்பட்டு உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சிவகுமார், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் இளங்கோ, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி, வார்டு கழக தலைவர் ஜெயராமன் மற்றும் செல்வி, கணேசன், கண்ணன், செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு வேளாண் துறை மூலம் இயங்கி வரும் இந்திய அரசின் ஆத்ம திட்டத்தின் வாயிலாக கரிக்கலாம்பாக்கம் உழவர் உதவி அகத்தின் அன்னை பள்ளி என்ற தலைப்பில் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் செல்வம் தலைமையேற்று கால்நடை மேலாண்மை என்ற தலைப்பில் 2ஆம் வகுப்பாக கால்நடைகளின் நோய் தடுப்பு மற்றும் வேளாண்மை என்ற தலைப்பில் உரையாற்றினார். கறவை மாடு, சினை மற்றும் கன்று ஈனுதல் என்ற தலைப்பில் டாக்டர் ஹேமலதா மக்களிடையே எடுத்துரைத்தார். முன்னதாக வேளாண்மை அலுவலர் ராஜுவேல் வரவேற்புரையாற்றினார். நிறைவாக ஆத்மா திட்டம் மேலாளர் டாக்டர் செல்வமுத்து நன்றியுரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம விரிவாக்கப் பணியாளர் கிருஷ்ணன் செய்திருந்தார். ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியின் வடக்கு பக்க சுற்றுச்சுவரில் விடுமுறை நாட்களிலும் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களிலும் விளம்பர போஸ்டர்கள் ஒட்டியும் சுவர் விளம்பரங்கள் எழுதியும் அச்சுவரை அசுத்தம் செய்து வருகின்றனர். அச்சுவரினை சீரமைக்க கல்வித்துறையும் பள்ளி நிர்வாகமும் முடிவு செய்ததன் அடிப்படையில் புதுவை சன்ஃபைன்ஸ் அகாடமியின் சார்பில் சேவை அடிப்படையில் இலவசமாக கல்வி விழிப்புணர்வு ஓவியங்கள் வரைந்து கொடுக்க அதன் தலைவர் ஓய்வு பெற்ற ஓவிய ஆசிரியர் கலைமாமணி ரவி முன்வந்தார். இந்த அகாடமியின் குழுவினர் 120 அடி நீளமும் 6 அடி உயரமும் கொண்ட சுவரில் இரவு நேரங்களில் 4 நாட்களாக ஓவியம் வரைந்து வருகின்றனர். போக்குவரத்து நிறைந்த இச்சாலையில் மாலை 5:30 முதல் இரவு 10 வரை ஓவியம் வரைந்து சுற்றுச்சுவருக்கு புது பொலிவை அளித்து வருகின்றனர். மேலும் ஓவியர்கள் கலைமாமணி ரவி, பூங்குடி அம்புரோஸ், இளமுருகன், மதிவாணன், பொன் தேவராஜ், அன்பு நிலவன் ஆகியோர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, தூய்மை இந்தியா, கல்வியின் சிறப்பு, கலைக்கல்வி, நெகிழி ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை விளக்கும் எழில்மிகு ஓவியங்களை வரைந்து வருகின்றனர். மேலும் ஓவியர்களின் வழிகாட்டுதலோடு இப்பள்ளி மாணவர்களின் கைவண்ணத்தில் சுவர் ஓவியங்கள் தீட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பள்ளியின் பொறுப்பாசிரியர்கள் பாலமுருகன் தலைமையிலும் மற்ற ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் ஒத்துழைப்போடும் இப்பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல விளம்பரங்கள்லாம் வரைஞ்சிட்டு போயிடுறாங்க. அது நடிகர்களோட படம்லாம் போட்டு விளம்பரம் தண்ணி சுவர் மாரி இல்லாமல் இருக்குது. அதை வந்து நாங்கள் வந்து ஒரு சுற்றுச்சூழலை வெளிப்படுத்துறது, மற்ற விழிப்புணர்வு, கல்வி விழிப்புணர்வு, இதேமாரி மாணவர்களுடைய கல்வி விழிப்புணர்வு தொடர்புடையாகவும் இதை பொதுமக்கள் பார்த்து இதனுடைய விழிப்புணர்வு தெரிஞ்சுக்க தெரிகிற வகையிலையும் நாங்கள் வந்து இதை இந்த ஓவியங்களை வரைஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து நாங்கள் குழுவாக ஒரு 5-6 பேர் வரைகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் உள்ள ஒரு சுவர். இதை வந்து இப்போ மக்களே பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இது பள்ளி சுவர் மாதிரி இல்லை, இப்போ தான் ஒரு பள்ளி சுவர் மாதிரி இருக்குது. ஒரு கல்வித்துறையின் ஒரு விளம்பரம் எதுனா ஒரு சுவராக இருக்குது. இதை யாரும் இன்னும் இந்த போஸ்ட்லாம் ஒட்டாமல் இதை கண்காணிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ரொட்டி பால் வழங்கும் பணிக்காக அமர்த்தப்பட்ட ஊழியர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி நிரந்தரமின்றி பால் வழங்குதல், காய்கறி வெட்டித்தருதல், சமையல் உதவி, மாணவர்களுக்கு உணவு வழங்குதல், பள்ளி வளாகத்தை தூய்மை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை கல்வித்துறையின் உத்தரவின்படி செய்து வருகின்றனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றக் கோரி கல்வித்துறை அலுவலகம் வாயிலின் முன்பு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ரொட்டிப்பால் திட்டத்தை தனியாரிடம் வழங்கக்கூடாது, 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நியமன கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். இந்த வருஷமாவது தேர்தல் ஆணையப்படி அவங்களை வந்து நாங்கள் வந்து பணி நிரந்தரம் பண்ணுறோம், கல்வித்துறையில் சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
சந்தோஷமா எங்களுக்கு வந்து அது எதுவும் கிடையாது, உங்களை மறுபடியும் நாங்கள் காண்டாக்ட் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட்லாம் போடக்கூடாது, நாங்கள் வந்து கல்வித்துறை ஊழியராக தான் இருப்போம், நாங்கள் 3 வருஷமா வேலை செஞ்சுட்டோம், மறுபடியும் நாங்கள் வந்து காண்டாக்ட்லாம் போக முடியாது, வந்து சம்பளத்துக்கும் எதுக்கும் எங்களுக்கு எந்த வழியுமே கிடையாது, ஆனால் நாங்கள் மறுபடியும் காண்டாக்ட் போக மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் தர்ணா வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து மாதம் மாதம் சம்பளமும் ஒழுங்காக கொடுக்குறதும் கிடையாது. நாங்கள் இங்கே வந்து நிறைய பேர் வந்து கணவராக கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கணவர் இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்றா நிரந்தரமான சம்பளம் கொடுக்கணும், நாங்கள் இந்த வேலை செய்கிற இந்த 8 மணி நேரத்துக்கான ஊழியத்துக்கான சம்பளம் கொடுக்கணும், எங்களை வந்து கல்வித்துறை ஊழியர் தான் ஆக்கணும், எங்களை வந்து காண்டாக்டில் மறுபடியும் திருப்பி எங்களை போடக்கூடாது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் முன்னாள் சம்மேளன தலைவர் 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை போற்றும் வகையில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் அமைப்பு செயலாளர் மோகனகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார். தலைவர் பிரேமதாசன் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச்செயலாளர் ராதாகிருஷ்ணன், துணைத் தலைவர் அத்வானி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மேலும் கருத்தரங்கில் பென்ஷன் சங்க செயலாளர் நடராஜன் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட சம்மேளன நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய பாஜக அரசின் வகுப்புவாத கொள்கையை கண்டித்து மாநில உரிமைகள் மற்றும் மக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு நடைபயணம் தொடங்கியது. மக்கள் தலைவர் சுப்பையா சிலை அருகிலிருந்து மாநில செயலாளர் சலீம் தலைமையில் தொடங்கிய இப்பயணத்தில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது மத்திய பாஜக அரசின் வகுப்புவாத கொள்கைகளை கண்டித்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தியும் இந்த மக்கள் சந்திப்பு பயணம் நடைபெற்றது. இப்பயணம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளை உள்ளடக்கிய 400 கிலோமீட்டர் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று அதனை மாநில அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக மாநில செயலாளர் சலீம் தெரிவித்தார். தற்போது தொடங்கிய இப்பயணம் 13 நாட்கள் நடைபெறவுள்ளது. மார்கழி மாதத்தையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கமல சாய்பாபா ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் முத்தையால்பேட்டை செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட பாத யாத்திரையில் 500க்கும் மேற்பட்ட சாய் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் சாய்பாபாவின் சொரூபம் வைக்கப்பட்டு பின்னர் சாய் பஜனையுடன் ரத யாத்திரை நடைபெற்றது. மாணவர்களுக்கான பொது அறிவு பகுதி. 18/12/2019 அன்று கேட்கப்பட்ட கேள்வி: ரப்பர் ஸ்டாம்ப் மை தயாரிக்க பயன்படும் சேர்மம் எது? இதற்கான விடை கிளிசரால். சரியான விடையளித்த மாணவர்களின் பெயர்கள்: ஜி டி சீனிவாஸ், கொசப்பாளையம், 8ஆம் வகுப்பு, பெட்டிசன்னார் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஜி யஷ்வந்திகா, கொசப்பாளையம், 6ஆம் வகுப்பு, அமலோர்பூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பி லோகேஸ்வர் சாரம், 6ஆம் வகுப்பு, அமலோர்பூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரியான பதிலளித்த அனைத்து மாணவர்களுக்கும் தீபம் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொது அறிவு வினா இன்று: மிக குளிரான கிரகம் எது? மீண்டும் ஒரு முறை, மிக குளிரான கிரகம் எது? மாணவர்களே, இதற்கான விடையை 7708815151 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விடையளிக்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. குற்றங்களில் ஈடுபடுவோரை அடையாளம் காண்பதில் கண்காணிப்பு கேமராக்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் முக்கிய இடங்களில் போலீஸ் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தவளக்குப்பம் போலீசார் நன்கொடையாளர்களின் பங்களிப்புடன் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தவளக்குப்பம் காவல் நிலைய வாயிலில் 4 திசைகளிலும் செல்வோரை கண்காணிக்கும் வகையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இதேபோல் சாலை விபத்துக்களை அறியவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் நோக்கிலும் தனியார் பங்களிப்புடன் 10 பேரிகார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது.
இதனை பயன்பாட்டிற்கு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தெற்கு சரக காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராக்களை இயக்கி வைத்து தேர்வுகளை பயன்பாட்டிற்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாபுஜி, தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில விளையாட்டு ஆணையத்தில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்தும் புதுச்சேரி கிரிக்கெட் அணியில் புதுச்சேரி வீரர்களை புறக்கணித்து வெளிமாநில வீரர்களை தேர்வு செய்வதை கண்டித்தும் வெளிமாநில வீரர்களுக்கு போலி சான்றிதழ் வழங்கி அவர்களுக்கு வாய்ப்பு அளித்து வரும் ஆணையத்தின் பதிவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி பாரதிதாசன் கிரிக்கெட் வீரர்கள் அமைப்பு சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்று வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் 50-க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் வீரர்கள் பங்கேற்று மாநில கிரிக்கெட் ஆணையத்தை கண்டித்தும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கொடுக்காம வெளி மாநிலத்தினரா போட்டு அவர்கள்ட்ட பல கல்விகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தான் வாய்ப்பு அளிக்கிறாங்க. கிரிக்கெட்டே வாழ்க்கை தெரியுன்றவங்களுக்கு வாழ்க்கையில் பொருள் மனிதங்கிறது எந்த ஒரு வாய்ப்பு உரிமைகளும் மறுக்கப்படுத்தும். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை திரும்பப் பெற வேண்டும், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை சீர்குலைக்கும் வேலைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும், ஜாதி மதத்தின் பெயரால் இந்தியர்களை பிரித்தாள்வதை உடனடியாக மத்திய பாஜக அரசு கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் இயக்கங்களின் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான சமூக இயக்கத்தினர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். குடியுரிமை நீக்க சட்ட திருத்த மசோதா மற்றும் டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 200-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தினுள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறையை எதிர்த்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனிடையே வரும் 23ஆம் தேதி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புதுச்சேரி வரவுள்ள நிலையில் மாணவர்கள் எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கக்கூடாது என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நெல்லித்தோப்பு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்ட மாமேதை என அழைக்கப்படும் அம்பேத்கரின் நினைவு நாள் கருத்தரங்கம் உருளையன்பேட்டை பள்ளிவாசல் வீதியில் நடைபெற்றது. தொடக்கமாக முத்தழகன் வரவேற்புரையாற்ற கருத்தரங்கில் ஈகை அரசு, தீன்தமிழன், கருணைதாசன் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர். பின்னர் சாந்தகுமார் கருத்தரங்கிற்கு தலைமையேற்றார். கருத்தரங்கில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவாணன் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்ற தலைப்பிலும், மீனவர் விடுதலை வேங்கிகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் அயோத்தி நில வழக்கு மற்றும் தீர்ப்பு என்பது குறித்தும், கட்சியின் மாநில செயலாளர் கபிலன் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் காஷ்மீரின் சிறப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கவும் என்ற தலைப்பிலும் கருத்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செந்தில் ஏற்புரை வழங்க முபாரக் வாழ்த்தி பேசினார். இதற்கான ஏற்பாடுகளை நெல்லித்தோப்பு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் செய்திருந்தனர். சாலை விபத்துக்களை குறைக்கும் வகையில் போக்குவரத்து துறையுடன் இணைந்து தேசிய விருதாளர் புதுமை பாலகிருஷ்ணன் நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக கும்பகோணம் பயிற்சி மையத்தில் கழக பொறியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் ஓட்டுவதற்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற புதுமை பாலகிருஷ்ணன், வாகனங்களை நாம் முந்திச் செல்லும்போது ஏற்படும் விபத்துக்கள், இருசக்கர மோட்டார் வாகனங்களை ஏற்படுத்தும் விபத்துக்கள், மேலும் விபத்துக்களால் ஏற்படும் இழப்புகள் போன்றவை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து கழக மேலாண் இயக்குநர் பொன்முடி வாழ்த்தி பேசினார். பொது மேலாளர் அனுஷம் சாலை பாதுகாப்பின் முக்கிய அவசியம் குறித்து விளக்கி பேசினார். மேலும் துணை மேலாளர்கள் மார்த்தாண்டவர்மன், சுவாமிநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியையொட்டி நடைபெற்ற வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.